விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்து இது வந்து நான் தோட்டம் பார்க்க போன போது ஒரு தோட்டத்தில் எடுத்த வீடியோ. இங்கே குளவி வந்து புழுவை சாப்பிட்ருக்கதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த குளவி வந்து புழுவை சாப்பிட்றதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் இது சம்மந்தமான விழிப்புணர்வு வந்து நமக்கு இது சம்மந்தமான விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பொதுவாக இந்த மாதிரியான குளவிகள் மற்றும் சில வகையான பூச்சிகளை வந்து நம்ம நேச்சுரல் எனிமீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நேச்சுரல் எனிமீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை எதிரிகள் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். ஆனால் இதுக்கு சரியான பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயிகளின் நண்பன் அல்லது உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்லலாம். நேச்சுரல் எனிமி இயற்கை எதிரிகள் அப்படின்னு சொல்கிறது அல்லாமல் உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்லலாம். இது ஏன் உழவனின் நண்பன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பயிர்களை அழிக்கக்கூடிய அதாவது பயிர்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய அல்லது பயிர்களை வந்து சேதப்படுத்தக்கூடிய புழுக்களை வந்து தனக்கு உணவாகவும் அது தனது இனப்பெருக்கத்துக்காகவும் பயன்படுத்தி அந்த புழுக்களை கொன்று அந்த புழுக்களை வந்து அழிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய அதாவது பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய புழுக்களை அழிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியவங்க நேச்சுரல் எனிமீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இயற்கை எதிரிகள். இதில் வந்து எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா குளவி வரும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளவி வந்து மெயினாக மேஜராக வரும், அப்புறம் சில வகையான பறவைகள் கூட வரும். சில வகையான பறவைகளும் இந்த மாதிரியான பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய பூச்சிகளை வந்து சாப்பிடும். குளவிகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம அல்லது கமர்ஷியலாக வந்து சேல்ஸுக்கு வரக்கூடியது கடையில் அதாவது சில தனியார் நிறுவனங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய குளவிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அப்புறம் சில வகையான சர்க்கரை ஆலைகள் தனியார் சர்க்கரை ஆலைகள் அப்புறம் வந்து சில பயோ பேராசைட்ஸை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள்லாம் பண்ணி கொடுக்கக்கூடியது வந்து டெட்ரா குளவி அப்படின்னு சொல்லுவாங்க. டெட்ரா ஸ்பீசிஸ் டெட்ரானிகஸ் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெட்ரானிகஸ் ஸ்பீசிஸ்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான சிறிய வகை குளவி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகோகிரமா கைலோனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரைகோகிரமா கைலோனிஸ் சொல்லக்கூடிய குளவி இந்த பிக்சர்லாம் போடுறோம். இந்த வகையான குளவிகளையும் நம்ம வயலில் வந்து விடுவதன் மூலமாக நம்ம வந்து இயற்கையான முறையில் பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய புழுக்களை அழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து சில வகையான குளவிகள் வந்து பெரும்பாலான எல்லா குளவிகளுமே இந்த மாதிரியான புழுக்களை பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய புழுக்களை தனக்கு உணவாகவும் தனது இனவிருத்திக்காகவும் இனப்பெருக்கத்துக்காகவும் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம். அப்படி பண்ணும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக இயற்கையான முறையிலேயே பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய புழுக்கள் அழியும். இது ஒரு இது. இதுபோக வந்து சில வகையான ஃப்ளைஸ் இருக்குது, சில வகையான ஈக்கள் இருக்குது, அப்புறம் வந்து லேடி பக் அல்லது லேடி பேர்ட் பீட்டில் அப்படின்னு சொல்லுவோம். லேடி பக் அல்லது லேடி பேர்ட் பீட்டில் அப்படி சொல்லக்கூடியது இது வந்து மீலி பக்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏபிட்ஸ் போன்ற சிறிய ரக சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளை வந்து சாப்பிடக்கூடிய தன்மையை பார்க்கலாம். இந்த மாதிரியான லேடி பேர்ட் பீட்டில் அல்லது லேடி பக்ஸ்ன்னு சொல்லக்கூடியலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏபிட்ஸை வந்து தனக்கு உணவாக கொள்ளும். இந்த ஏபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அசுவினி அப்படின்னு தமிழ் சொல்லுவோம். இந்த அசுவினிகளை அழிக்க இயற்கையிலே அழிக்கக்கூடியது இந்த மாதிரி தன்மை இருக்கும். சில வகையான குளவிகள் வந்து புழுக்கள் வந்து முட்டையிடும். இந்த அதாவது பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய புழுக்களினுடைய முட்டைகளை போய் துளைத்து அதை வந்து தனக்கு உணவாக எடுத்துக்கொள்ளும் அல்லது தனது இனத்தை தனது முட்டையை வந்து அந்த முட்டைக்குள்ளே அந்த பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய புழுக்களின் முட்டைக்குள்ள முட்டை போட்டு அது மூலமாக அதனுடைய குளவிகளை வந்து இனப்பெருக்கம் பண்ணும். சிலது வந்து புழுக்களுக்குள்ளே அதாவது பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய புழுக்களுக்கு உள்ளே வந்து ஓட்டையை போட்டு அதாவது புழுவினுடைய உடம்புல ஓட்டையை போட்டு அதுக்குள்ளே வந்து முட்டை போட்டு அந்த முட்டையிலேருந்து வரக்கூடிய குளவிகள் வந்து அந்த புழுவை உணவாக உண்ணக்கூடிய தன்மையை பார்க்கலாம். நம்ம வந்து வீடுகளிலே சாதாரணமாக பார்த்துருப்போம். குளவிகள் வந்து புழுக்களை தூக்கி கொண்டு போய் வந்து அதனுடைய கூண்டில் கூட்டில் வச்சு மண்ணால் கூடு செய்து குளவி கூடு செய்து அதுக்குள்ளே வந்து புழுக்களை கொண்டு போய் வைக்கிறத பார்த்துருப்போம். நிறைய வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, குளவி கூட்டை உடைக்காத, குளவி கூட்டை உடைக்கூடாது, குளவி கூடுன்றது ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி குளவிகள் வந்து இயற்கையிலேயே வந்து பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய பூச்சிகளை வந்து அழிக்கக்கூடிய தன்மை உள்ளது. அது எப்போவுமே குளவிகள் வந்து பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய பூச்சிகளை அழிக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்ருக்கிறதுனால நம்முடைய முன்னோர்கள் வந்து இதை வந்து நம்ம அழிக்கக்கூடாது, குளவிகளை வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி லேடி பேர்ட் பீட்டில் அப்படின்ற கூடிய அது இது வந்து அதுவும் வந்து சில வகையான புழுக்களை கட்டுப்படுத்தும். அப்புறம் வந்து டிராகன் ஃப்ளைன்னு சொல்லக்கூடிய தட்டான் அந்த வகை தட்டான் வகை பூச்சிகளும் வந்து சிறிய வகை புழுக்கள் மற்றும் பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய புழுக்களை வந்து சாப்பிடும். சில வகையான பேராசைட் குளவிகள் வந்து இந்த மாதிரி வேஸ்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே வந்து இயற்கையில் வரக்கூடிய குளவிகள் எல்லாமே இந்த மாதிரி பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய புழுக்களை வந்து உணவாகவும் உணவாக உட்கொள்ளக்கூடிய தன்மை இதன் மூலமாக புழுக்களை அழிக்கக்கூடிய தன்மையை பார்த்துருக்கோம். ஸோ வந்து இது வந்து எதுனா ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். விவசாயிகள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் புழுக்களின் அதாவது புழுக்களை அழிக்கிறதுக்கான வழிமுறைகள் இயற்கையான முறையில் கெமிக்கலை யூஸ் பண்ணாமல் பூச்சி மருந்தை யூஸ் பண்ணாமல் இயற்கையாக புழுக்களை அழிக்கக்கூடிய வழிமுறைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து கத்தரியில் வரக்கூடிய காய்ப்புழு அப்புறம் வந்து கரும்பில் வரக்கூடிய அந்த ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய ESB சொல்லக்கூடிய ஏலி ஷூட் போரர் அப்புறம் ஸ்டெம் போரர்
இந்த மாதிரியான, அதாவது இன்டர்நோட் போரர்னு சொல்லுவோம், ஏலிஷூட் போரர், இன்டர்நோட் போரர், ஐஎன்பி இன்டர்நோட் போரர்னு சொல்லக்கூடியது, அதாவது கரும்பில் வரக்கூடிய குருத்து பூச்சி மற்றும் தண்டு புழு, அப்புறம் கத்தரியில் வரக்கூடிய ஷூட் போரர், அப்புறம் ஃப்ரூட் போரர், இந்த மாதிரியான புழுக்களை அழிக்கிறதுக்கு நம்ம தாராளமாக இந்த மாதிரியான குளவிகளை வந்து வாங்கி பயன்படுத்தலாம். இந்த குளவிகள் வந்து எங்கே கிடைக்கும் கேட்டிங்கன்னா, நிறைய தனியார் நிறுவனங்கள் பயோ லேபரேட்டரிஸ் வந்து இந்த குளவிகளை வந்து தாங்களாக உற்பத்தி செய்து கமர்ஷியலாக சேல்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கான அட்ரஸ் இதெல்லாம் வந்து நமக்கு ஆன்லைன்லேயே நெட்லேயே வந்து கிடைக்கும், கூகுளில் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். அந்த மாதிரி இதை உற்பத்தி பண்ணக்கூடிய உற்பத்தி மையங்களில் அல்லது டிபார்ட்மெண்ட் மூலமாக வந்து நம்ம இதை கேட்டு வாங்கி இதை வந்து வயல்களில் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து கத்தரிக்காய் புழுவாக இருக்கட்டும், அல்லது கத்தரியில் வரக்கூடிய குருத்து புழுவாக இருக்கட்டும், அப்புறம் வந்து கரும்பில் வரக்கூடிய இன்டர்நோட் போரர், கரும்பில் வரக்கூடிய இடைக்கணு புழு, அப்புறம் வந்து கரும்பில் வரக்கூடிய இஎஸ்பி ஏலி ஷூட் போரர், அதாவது கரும்பில் வரக்கூடிய குருத்து புழு போன்ற வகையான புழுக்களை அழிக்கக்கூடிய குளவிகள் வந்து கமர்ஷியலாகவே கிடைக்குது. இதையும் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி வயல்களில் எங்கேயாவது வயல் ஓரங்களில் குளவி கூடுகள் இருக்குது, குளவிகள் வந்து என்ன பெருக்கம் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அது தொந்தரவு பண்ணாத வரைக்கும் நம்ம அதை வந்து தொந்தரவு பண்ண வேண்டியதில்லை. அதை விட்டோம்னா அந்த குளவிகள் இயற்கையிலேயே வந்து இந்த வகையான புழுக்கள், பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய புழுக்களை வந்து கட்டுப்படுத்துறதை வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக எந்தவித செலவும் இல்லாமல், எந்தவித மருந்தையும் யூஸ் பண்ணாமல், எந்தவித கெமிக்கலும் இல்லாமல் இயற்கையான முறையில் அதாவது சுற்றுப்புற சூழலுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல், மாசும் இல்லாமல், அந்த இயற்கையான முறையில் புழுக்கள் அழிக்கிறதுக்கான ஒரு வகை தான் இந்த வகையான குளவிகள். ஸோ இதை வந்து நான் ஃபீல்டுக்கு போகும்போது இந்த குளவி வந்து புழு சாப்பிட்றதை பார்த்தேன். இது நீங்களும் அன்றாடம் எல்லாருடைய வீடுகளையும் பார்த்துருக்கலாம், புழுவை வந்து குளவி தூக்கிட்டு போகிறது. இருந்தாலும் எதுக்காக தூக்கிட்டு போகிறது நமக்கு விவரம் தெரியாமல் இருக்கும். அதனால் விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். அது மாதிரி எல்லாருமே இந்த குளவிகளை பற்றியும் இயற்கையான முறையில் பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய பூச்சிகளை வந்து புழுக்களை வந்து எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வானதும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுடைய நண்பர்களுக்கு தேவைப்பட்டாலும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விவசாயம் சார்ந்த வேறேனும் சந்தேகங்கள் இருந்தாலும், அல்லது இது போன்ற குளவிகள் சார்ந்து, அல்லது விவசாய இயற்கையான முறையில் பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய புழுக்களை, பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய புழுக்களை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில், அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களிடம் பட்சியா. நன்றி, வணக்கம்.